பேதுருவின் மீட்பரும் பவுலின் இரட்சகரும் யோவானின் நித்திய ராஜாவுமாயிருக்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் தெய்வத்திற்கு ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் அனைவரும் தெய்வத்தினுடைய கிருபையினாலே ஆண்டவருடைய அற்புதமான வழிநடத்துதலினாலே ஜீவனோடும் சுகத்தோடும் பலத்தோடும் இந்த நாட்களிலே நாம் ஜீவித்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய ஆயுசு நாட்களை தேவன் அற்புதமாக கூட்டி கொடுத்து பரமண்டலத்திலே அவருடைய சித்தம் என்னவாக செய்யப்படுகிறதோ அந்த சித்தத்தை பூமியிலே நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு நாம் கீழ்ப்படிவதனாலே நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி கொடுத்து கொண்டு வருகின்றார். எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் இந்த சமுதாயத்தில் நம்முடைய சபைகளிலே அல்லது நம்முடைய தேசங்களிலே எழுப்புதல் என்பது இல்லாமல் இருக்கிறது? அப்படிப்பட்டதான எழுப்புதல் இருக்குமேயானால் ஏன் இந்த உலகமானது இவ்வளவு கீழான சூழ்நிலைகளுக்குள்ளாக்க போக வேண்டும்? தேவன் நம்மை மறந்து விட்டாரா? தேவன் ஒருவர் உண்டா? தேவன் ஒருவர் உண்டு என்று சொன்னால் ஏன் இப்படி கொள்ளை கொள்ளையாக்க ஜனங்கள் மறித்து கொண்டிருக்கிறார்கள்? இப்படிப்பட்டதான பல கேள்விகள் இந்த நாட்களிலே எல்லா இடங்களிலேயும் எழும்பிக் கொண்டிருக்கிறதை நம்மாலே பார்க்க முடிகிறது. ஆனால் முழு விசுவாசத்தோடு கூட, முழு நம்பிக்கையோடு கூட அவர் சொல்லுகின்ற பிரகாரமாக அவரிடத்திலே நாம் அன்பு கூறும் பொழுது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகின்றதாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, அதன் அடிப்படையில் நாம் இந்த நாட்களிலே இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் தப்பித்து தேவன் விரும்புகின்றதான அந்த அனுபவத்திற்கு நேராக நாம் வாழ்ந்து கொண்டு வருகின்றோம். இந்த கொள்ளை நோயினாலே உலகமெங்கிலும் ஏராளமான மக்கள் மடிந்து போய்விட்டார்கள். கிட்டத்தட்ட 33 லட்சம், 35 லட்சம் என்று சொல்லக்கூடியதான மக்கள் இந்த 2 வருடங்களுக்குள்ளாக இல்லாமல் போய்விட்டார்கள். என்றால் இதையெல்லாம் செய்து கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள், தேசங்கள் யார்? எங்கிருந்து இப்படிப்பட்டதான தன்மைகள் இந்த உலகத்திலே வந்து கொண்டு இருக்கிறது? ஏன் இப்படிப்பட்டதான மரணங்கள் உலகத்திலே சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? இதற்கெல்லாம் ஆதாரமாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது அநேக ரகசியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அவைகளை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து சொல்லும் பொழுது ஜனங்களாலே அதை நம்ப முடியவில்லை, அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை, அதை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அவ்வளவு தூரத்திற்கு ஏன் சபையில அல்லது தனிப்பட்ட ஒரு மனிதன், ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் இந்த அனுபவத்தை தமக்கு சொந்தமாக மாற்றிக்கொள்வது இயலாது என்று சொல்லிக் கொண்டிருக்க? அப்படி என்றால் அவனுடைய கேள்வி என்ன? ஏன் என்னுடைய வாழ்க்கையில எழுப்புதல் என்பது இல்லை? ஏன் என்னுடைய சபையில எழுப்புதல் என்பது இல்லை? ஏன் என்னுடைய சமுதாயத்தில எழுப்புதல் என்று சொல்லப்படுகின்றதான அந்த ஆதி திருச்சபையினுடைய அனுபவங்கள் இல்லை? இப்படிதான் இல்லை 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 என்று சொல்லி அப்படின்னு அங்கலாய்த்து கொண்டிருக்கிறான். அந்த எழுப்புதல் என்று சொல்லுகின்றதான நேரத்தில் ஒரு தனிப்பட்ட மனிதன் எவ்வளவாக தன்னை தெய்வத்தினுடைய பக்கமாக திருப்புகிறானோ அந்த அனுபவத்தின் அடிப்படையிலே தான் அந்த தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில எழுப்புதல் உருவாக்குகின்றதாக அல்லது எழுப்புதல் காணப்படுகின்றதாக இருக்கும். அப்படி என்றால் இந்த நாட்களில் எழுப்புதல் என்பது இல்லையா அப்படின்னு சொன்னா அது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பாக எத்தனையோ ஊழியர்கள் பலத்த காரியங்களை செய்தார்கள் நம்முடைய தேசத்தில், நம்முடைய தமிழ்நாட்டில. அப்ப எழுப்புதல் இல்லையா? அப்ப சொன்னோமே, ஓ எவ்வளவு பெரிதான எழுப்புதல் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி, அது இப்பொழுது மழுங்கி போய்விட்டதா? அது குறைந்து போய்விட்டதா? இல்லை,
அது அப்படியே தான் இருக்கிறது. அந்த எழுப்புதல் எப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் இந்த உலகத்திற்கு வந்தாரோ, அந்த எழுப்புதல் எப்படி பூமியிலே வெளிப்பட்டதோ, அதே எழுப்புதல் இன்றைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்று அர்த்தம். நம்மோடு கூட இருக்கின்ற பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார், நம்மை தெளிவுபடுத்துகிறார், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவைகள் எல்லாவற்றையும் நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவைகளுக்கு உள்ளே பிரவேசிக்காதபடிக்கு நம்முடைய சுயத்தை வெளியே கொண்டு வருவதனாலே அந்த எழுப்புதல் என்பது தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. அப்போ அந்த தனிப்பட்ட மனிதன் உணர்வடைய வேண்டும் என்பதுதான் இந்த நாளில உங்களுடைய இடத்துல நான் சொல்லிக்கொள்ள வேண்டியதான மிக முக்கியமான தன்மைகள். அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதன் உணர்வடைய வேண்டும். அப்போ அந்த தனிப்பட்ட மனிதன் உணர்வடையும் பொழுது அவனுக்கு உள்ளாக இருக்கின்றதான அந்த எழுப்புதல் வெளியரங்கமாக காணப்படுகின்றதாக இருக்கும், வெளியரங்கமாக தோன்ற பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்ப அந்த தனிப்பட்ட மனிதன் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, எழுப்புதல் என்பது தேவனால் உள்ளான பகுதியில உயிர் அடைவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய உள்ளான அனுபவத்தில் நாம் உயிர் அடைய வேண்டும், அல்லது நாம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சுட்டி காட்டுகிறது. அப்ப தனிப்பட்ட மனிதன், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு சொந்தமானது, என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து இப்பொழுது என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தையும் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் வழிநடத்துதலும் இப்போ என்னை நடத்தி கொண்டு இருக்கிறது. எனவே அவர்கள் இருவருமாக என்னை நடத்தி கொண்டு வருவதனாலே நான் பிதாவினுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடியவனாக மாறுகிறேன். அப்போ பிதாவினுடைய சித்தத்தை நான் அறிந்து கொள்வதனாலே அப்பரமண்டலத்திலே இருக்கின்றதான அந்த சித்தம், அவருடைய வாழ்க்கையில இருக்கின்றதான அந்த சித்தம் என்னுடைய வாழ்க்கையில இந்த பூமியில நிறைவேறுகின்றதாக இருக்கிறது. அப்படின்னா என்னுடைய தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில உணர்வடையும் பொழுது, நான் என்னுடைய வாழ்க்கையில உணர்வடையும் பொழுது, தேவனாலே நான் நடத்தப்படும் பொழுது, அந்த உணர்வுகளுக்குள்ளாக நான் உயிர் அடைவதும் உயிர்ப்பிக்கப்படுவதுமாக மாற்றப்படுகின்றேன். அதே நேரத்தில் நாம் கவனிக்கணும், எழுப்புதல் என்பது தேவனுடைய ஜனத்தில் தனிப்பட்ட ஒருவருக்குள் அது முதலாவதாக ஏற்பட வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய ஜனத்தில் அப்படின்னு சொன்னா உலகத்தில் இல்லை, உலகத்தில் எழுப்புதல், உலகத்தில் எழுப்புதல் வரணும், அதில் எல்லா இடங்களில் எழுப்புதல் காணப்படணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறமே, அதல்ல, அங்கே ஜெபம் பண்ண தேவையில்லை. நம்முடைய ஊழியர்கள்லாம் சொல்லி நிற்கிறாங்க, இப்போ ஜெபம் பண்ண இருக்கிறாங்க, அப்படி தான், ஆண்டவரே எழுப்புதல் தாங்க, எழுப்புதல் தாங்க, எங்கள் தேசம் எழுப்புதலினால் நிரம்பப்பட வேண்டும். தேசம் எழுப்புதலினால் நிரம்பாதுங்க, நாம் முதல்ல நாம் நிரம்பணும், அது உணர்வடையணும். அப்படி உணர்வடையும் போது தேசம் எல்லாம் எழுப்புதலுக்குள்ள வராது, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு உள்ளாக அந்த எழுப்புதல் வெளியே வருகின்றதாக இருக்கும். அது உள்ளே இருக்குது, அவைகள் வெளியே வரக்கூடியதாக இருக்கும். அப்போ தேவனுடைய ஜனத்தில் தனிப்பட்ட ஒருவருக்குள் அது முதலாவதாக ஏற்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது என்ன சொன்னால், அந்த உணர்வு, அந்த உணர்வடைதல், அந்த உயிர்ப்பிக்கப்படுதல், வேத வசனத்தினாலே நடத்தப்படுதல், வேத வசனத்திற்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது அது என்ன சொல்லுகிறதோ அதன்படி நாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக்கும் பொழுது நாம் உணர்வடைகின்றவராக, செத்து போன சூழ்நிலையிலிருந்து உணர்வடைகின்றதான ஒரு தன்மை நமக்குள்ளாக எழும்புகின்றதாக இருக்கும். நல்லா கவனிங்க, தேவனுடைய வார்த்தை மட்டுமே ரட்சிக்கப்பட்ட ஒருவருக்குள் உயிர்ப்பை எழுப்புதலை உருவாக்க முடியும் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். உயிரடைய செய்வதும் உயிர்ப்பிக்க செய்வதும் தேவனுடைய வார்த்தை மட்டும்தான் அதை செய்ய முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்னதான் நாம் ஜபம் பண்ணினாலும், ஜபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, என்னதான் ஜபம் பண்ணினாலும்
அது வேத வசனத்தின் அடிப்படையில் வேத வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேத வசனத்தினாலே நாம் ஜெபிக்கின்றதான நேரத்திலேயும் இந்த வசனத்திற்கு நாம் முக்கியம் கொடுத்து அந்த வசனத்தினாலே நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றதான நேரத்தில் நமக்குள்ளாக அந்த உணர்வடைகின்றதான நேரம் எழுப்புதலை வெளியே கொண்டு வருகின்றதான ஒரு நேரமாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பகுதியை இப்பொழுது உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகிறேன். என்னை உயிர்ப்பும் என்று நான் சொல்லும் பொழுது நமக்குள் இருக்கும் உள்ளான பகுதியில், அதாவது நம்முடைய ஆத்மாவில நம்முடைய ஆவியில மரித்த அல்லது தொய்ந்து போன நிலைமையை மாற்றிட வார்த்தையின் மூலமாக அந்த தொய்ந்து போய் இருக்கக்கூடியதான நம்முடைய ஆவியும் நம்முடைய ஆத்மாவும் மரித்து போய் இருக்கக்கூடியதான தொய்ந்து போய் இருக்கக்கூடியதான அந்த நிலைமையை மாற்றிட தேவனுடைய வார்த்தையின் மூலமாக தான் அந்த உயிர்ப்பிக்குதலும் உள்ளான உணர்வுகள் ஏற்படுவதும் என்னை உயிர்ப்பிக்க கூடியதுமான மகத்தான காரியம் என்னுடைய சரீரத்திற்கு உள்ளாக நடக்கிறதை நான் அறிந்து கொள்ள முடியும். இது ரொம்ப முக்கியமான ஒரு சாரம்சம். இது நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் தெய்வத்திற்கு தெய்வத்துடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா எனக்குள்ளாக அந்த உணர்வு ஏற்படாது. என்னை உயிர்ப்பியும் கர்த்தாவே அப்படின்னு நான் சொல்லும் பொழுது எதனால் உயிர்ப்பிக்கப்படுவாய்? வேத வசனத்தினாலே நான் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். வேத வசனத்தை நான் உட்கொள்ளும் பொழுது அதனால தான் எனக்கு ஜீவன் உண்டு என்பதை நான் அறிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நான் உணர்வடைகின்றவனாக தேவனுடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்படுகின்றவனாக தொய்ந்து போய் இருக்கின்றதானே என்னுடைய ஆத்மாவும் என்னுடைய ஆவியும் உயிர்ப்பிக்கப்படத்தக்கதாக மாற்றப்படும் என்பதை நான் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு ஏற்ற வசனங்கள் என்ன சொல்லுகிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 71:20 அநேக இருக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் அப்படின்னு சங்கீதக்காரன் இந்த வார்த்தைகளை சொல்லுகின்றான். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம் பாருங்களேன். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் இப்ப இருக்கிற சூழ்நிலை அதுதான் அந்த நாட்களிலேயும் அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து இதுல நாம் சோர்ந்து போயிருக்கிறோமே, இதுல வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமே, என்றைக்கு என்ன நடக்கும் என்று தவித்து கொண்டு இருக்கிறோமே, அந்த நிலைமை அந்த நேரம் என்னை உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர் என்று அவர் சொல்லுகின்றார். சங்கீதம் 119:37 மாயையை பாராதபடி நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளில் என்னை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் என்று சொல்லுகிறதை அவர் பார்க்கிறோம். மாயமான உலகத்தில் நான் மாண்டு விடாத படிக்கு அந்த மாயமான தன்மைகளிலிருந்து என்னுடைய கண்களை நீர் விலக்கி உமது வழிகளில் உமது வழிகளில் அதுதான் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. நாம் அப்படி சொல்ல முடியுமா? உமது வழிகளில் நான் நடக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியுமா? உம்முடைய வழிகளில் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொன்னால்தான் நமக்குள்ளாக அந்த உணர்வு எழும்புகின்றதாக இருக்கும். சங்கீதம் 119:40 இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன், உமது நீதியார் என்னை உயிர்ப்பியும். அப்ப அந்த நியாய பிரமாணங்களிலே நான் எப்படி இருக்கிறேன்? வாஞ்சியாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். தெய்வத்தினுடைய வார்த்தையிலே நான் வாஞ்சியாய் இருக்கிறேன் உமது நீதியில். அப்போ பிதாவுடைய அந்த நீதி என்னை உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய ஆத்மாவையும் என்னுடைய ஆவியையும் மட்டுமல்ல என்னுடைய சரீரத்தையும் நீதியினாலே உயிர்ப்பிக்கக்கூடியதாக இருக்கிறது என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:88 நாம் பார்ப்போம்.
உமது கிருபையின் படியே என்னை உயிர்ப்பியும் அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். கிருபையின் படியே. அப்ப இந்த தேவனுடைய கிருபையானது நமக்குள்ளாக வந்தால் அந்த கிருபையினாலே என்னை உயிர்ப்பிக்க முடியும். அந்த கிருபை என்னை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கும். அதனால அவர் சொல்றார், அப்பொழுது நான் உம்முடைய வாக்கின் சாட்சியை காத்து நடப்பேன். அப்போ வேத வசனத்தினாலே நடத்தப்படுகின்ற என்னுடைய ஆத்மாவோ என்னுடைய ஆவியோ அதனால நிரம்பப்படத்தக்கதாய், என்னுடைய சரீரத்தினுடைய கிரியைகளினாலே நான் செம்மையாக நடக்கத்தக்கதான உணர்வு எனக்குள்ளாக வரும் என்பதை நான் நன்றாக விளங்கிக் கொள்ள முடியும். அப்போ தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் உயிர் அடையும் பொழுது, தனிப்பட்ட வாழ்க்கையில அந்த மனிதன் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, அவனுடைய குடும்ப வாழ்க்கையில அல்லது சபையினுடைய வாழ்க்கையில அந்த உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுகின்றதான அந்த தன்மை நிறைவேறுகின்றதாக இருக்கும். இரண்டாவது பகுதியில அதை நாம் கவனிப்போமா? எங்களை உயிர்ப்பும் என்று சொல்லும் பொழுது முதலில் நான் என்ன நினைக்கிறேன் என்றால், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள் மட்டுமே எழுப்புதல் தேவை என நான் ஜபிக்கின்றேன். நல்லா கவனிக்கணும், எங்களை உயிர்ப்பும் என்று சொல்லும் போது, எங்களை உயிர்ப்பும் என்று சொல்லும் போது முதலில் நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்குள் மட்டுமே எழுப்புதல் தேவை என்று நாம் ஜெபிக்கிறோம். இப்படிதான் நம்முடைய ஜபம் வாழ்க்கை போய்கொண்டு இருக்கிறது. இந்த நாட்களில அநேக இடங்களில இப்படிப்பட்டதான ஜபங்கள் தான் ஏறெடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, எங்களுடைய தேசம் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும், அழிந்து போகின்றதான ஆத்துமாக்கள் எழுப்புதலை சந்திக்க வேண்டும், அழிந்து போகக்கூடியதான தன்மையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு ஜனங்கள் உயிரடைய வேண்டும். நல்லது, நல்லது, ஜபம் நல்லது. ஆனால் அவர்களுக்குள்ளாக அந்த எழுப்புதல் அல்ல, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளாக தான் அந்த உயிர்ப்பிக்கப்படுகின்றதான அந்த எழுப்புதல் நடைபெறுகின்றதாக இருக்கும். ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியிலே அல்ல, ரட்சிக்கப்படாத ஜனங்களுக்கு உள்ளாக இவைகள் நடைபெறாது. அதான் அதை நான் சொல்றேன், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் மத்தியில மட்டும்தான் நாம் எழுப்புதல் தேவை, எழுப்புதல் தேவை என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அது அல்ல முதல் பாயிண்ட், அதெல்லாம் முதல் பாயிண்ட். தனிப்பட்ட ஒரு மனிதன் என்று நாம் பார்த்தோம், இப்போ என்னுடைய குடும்பமோ என்னுடைய சபையோ அப்படின்னு சொல்லும் பொழுது ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் அதற்குள்ளாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு உள்ளாக இந்த உயிர்ப்பியும் என்று சொல்லப்படுகின்றதான அந்த தன்மை வர வேண்டும், அந்த எழுப்புதல் வர வேண்டும். அங்கே அந்த சபைக்குள்ளாக அந்த குடும்பத்திற்குள்ளாக இந்த எழுப்புதல் வரும் என்று சொன்னால் அது தேசத்தை நிரப்புகின்றதாக இருக்கும். அது எப்படி என்று சொன்னால், ஒரு தனிப்பட்ட மனிதன் எவ்வளவாக அந்த வார்த்தைக்கு நேராக தன்னை அர்ப்பணித்து தன்னை உயிர்ப்பித்துக் கொள்ளுகின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் அங்கே எழுப்புதல் காணப்படுகிறது. அதன் நிமித்தமாக, அந்த தனி மனிதனுடைய வாழ்க்கையின் நிமித்தமாக அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகின்றது. அவனுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர்கள் எல்லாரும் ஒன்றாக கூடி வருகின்றதான அந்த சபை என்று சொல்லப்படுகின்றதான இடத்துல கூடி வருகின்றதான ஜனங்கள் மத்தியில உயிர் அடையக்கூடியதான உயிர்ப்பிக்கக்கூடியதான தன்மை நடைபெறுகிறது. அதுதான் எழுப்புதல் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் சொல்லுகின்றதான எழுப்புதல் அல்ல, நாம் நினைத்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோமே இதுதான் எழுப்புதல் என்று சொல்லி, அது அல்ல. எழுப்புதல் என்பது தேவனுடைய வார்த்தையினாலே தனிப்பட்ட மனிதனிடத்துல, குடும்பத்தின் இடத்துல, சபையின் இடத்துல காணப்பட வேண்டும். அதுதான் நான் திரும்ப சொல்லினே இருக்கிறேன், நமக்குள்ளாக அந்த எழுப்புதல் வர வேண்டும், அந்த எழுப்புதல் வர வேண்டும் அப்படின்னு சொல்றேனே. அந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று நாம் நினைக்கணும், அதற்காக நாம் ஜெபிக்கணும், அதற்காக நம்மை விட்டு கொடுக்க வேண்டும். இது ரொம்ப முக்கியம். இந்த எழுப்புதலுக்காக இந்த தன்மை என்னுடைய வாழ்க்கையில, என்னுடைய குடும்பத்தின் வாழ்க்கையில, என்னுடைய சபையில வாழ்க்கையில நடைபெற வேண்டும் என்று நான் நினைக்கிறேனே, அது என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவதாக என்னுடைய வாழ்க்கையில அதை நான் துவக்க வேண்டும்.
இந்த எழுப்புதல் வர வேண்டும் என்று சொல்லி நான் எனக்குள்ளாக முதலாவதாக நினைக்க வேண்டும். அந்த நினைப்பு தான் ஜபத்திற்குள்ளாக நம்மை கொண்டு வந்து நிறுத்துகின்றதாக இருக்கும். நாம் ஜபிக்கின்றதான நேரத்தில் அது பிதாவுடைய சித்தத்தை நாம் ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கிறோம். அவர் பிதாவினுடைய சித்தத்தை ஏற்றுக்கொண்டு அதன் நிமித்தமாக நாம் ஜபிக்கிறோம். அந்த ஜபத்திற்கு உடனடியாக பதில் உண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அந்த எழுப்புதல் என்பது நம்முடைய வாழ்க்கையில உடனடியாக நடைபெற வேண்டும் என்று சொன்னால் உடனடியாக நாம் தெய்வத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஊழியர்களுடைய வாழ்க்கையில அல்லது அவர்களுடைய ஜபங்களில மேக்சிமம் எழுப்புதல் வேண்டும் என்ற வார்த்தை தான் வந்து கொண்டிருக்கிறது. எழுப்புதல் வேண்டும் ஆண்டவரே, எழுப்புதல் வேண்டும். எங்க? உம்மை அறியாமல் இருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே எழுப்புதல் வேண்டும். இல்லை, முதலாவதாக உம்மை ஏற்றுக்கொண்ட என்னிடத்தில் அந்த எழுப்புதல் காணப்பட வேண்டும். எனக்குள்ளாக வர வேண்டும், என் ஜனங்கள் மத்தியிலே வர வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருகிறார்களே அந்த இடத்திலே வர வேண்டும். அப்போ தங்களுடைய வாழ்க்கையில சபைகளில முதலாவது இந்த வார்த்தையின் மூலமாக எழுப்புதல் அவர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே கிடையாது. எங்களை உயிர்ப்பியும் என்று நாம் சொல்லும் பொழுது சங்கீதம் 80:18 அப்பொழுது உம்மை விட்டு பின்வாங்க மாட்டோ, எங்களை உயிர்ப்பியும் அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம் என்று சொல்லுகின்றார். எங்களுடைய வாழ்க்கையில உம்மை விட்டு நாங்கள் பின்வாங்க மாட்டோம். ஆண்டவரே, நான் மற்றவர்களுக்காக அல்ல, எனக்காக முதலாவதாக என்னை நான் சரி செய்து கொள்ளுகின்றேன். பின்மாற்று ஜீவியத்தில் காணப்படுகின்றதான என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறேன். தெய்வத்துடைய பங்கு, தெய்வத்துடைய ஊழியம், சபைக்கு வருகின்றதான காரியங்கள், எது எப்படி இருந்தாலும் சரி, என் தெய்வத்திற்காக இந்த நாளை நான் ஒதுக்குகிறேன் என்று சொல்லுகின்றதான ஒரு அனுபவம் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிறதோ அந்த மனிதனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். என்னதான் உங்களுக்கு பணம் இருந்தாலும் சரி, என்னதான் சொத்து இருந்தாலும் சரி, தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எவ்வளவு இருந்தோ நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அநேக சபை கூடுதலை விட்டு விடுகிறீர்கள். அந்த நாளையில தான் அங்க ஒரு குடும்பத்துக்கு போறேன், அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், அன்றைய தினத்துல தான் நகை வாங்க போகிறேன், நட்டு வாங்க போகிறேன். தவறுதல எடுத்துக்காதீங்க. உங்களை முதலாவதாக நிதானித்துக் கொள்ளுங்கள். எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? 6 முக்கியத்துவம் கொடுக்குறோமே. எல்லா இடங்களுக்கு போடுறோம், எல்லா இடங்களுக்கு வேலை செய்ய போகிறோம், அங்கங்கே சுற்றி திரிகிறோம், 6 சுற்றுகிறோமே. ஒரு நாளில் ஒரு சில மணி நேரங்கள் இந்த தெய்வத்திற்கு நாம் விட்டு கொடுக்கக்கூடாதா? அப்புறம் என்ன என்னை ஆசீர்வதியும் என்று சொல்ல முடியும்? அப்புறம் எப்படி எனக்கு எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே என்று சொல்ல முடியும்? எழுப்புதல் இருக்கும்பொழுதே எழுப்புதல் இல்லை என்று தான் சொல்லிக்கொண்டு இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, நாம செய்ய வேண்டியதை நாம் செய்யாமல் இருப்பதினாலே. நல்லா கவனிங்க, நாம் நினைச்சுன்னு இருக்கிறோம் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். என்றைக்கு தேவனுடைய சமூகத்தை உதாசீனப்படுத்துகிறோமோ அந்த ரட்சிப்பு ரட்சிப்பு அல்ல. தேவனுடைய பக்கமாக திரும்பியே ஆக வேண்டும். நான் இனி பின்வாங்க மாட்டோம், நாங்கள் இனி பின்வாங்க மாட்டோம், எங்களை உயிர்ப்பியும் மாட்டவரே, அப்பொழுது உமது நாமத்தை தொழுது கொள்வோம். எங்களை நீங்கள் உயிர்ப்பித்தீங்கன்னா உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் ஓடி வந்துடுவோம். அப்போ என்ன நடக்குது, என்ன நினைக்கிறேன்னா, தேவன் என்னை உயிர்ப்பிக்கல, அதனால தான் நான் கடைக்கு போறேன். பா, உனக்கு சுயாதீனமா தனிப்பட்ட விதத்துல எல்லா காரியத்தையும் தேவன் செய்திருக்கிறாரு, உணர்வை கொடுத்திருக்கிறாரு. அப்போ உனக்கு உள்ள அந்த உணர்வில தேவனுடைய பக்கமாக திரும்பக்கூடாதா? நீ நாம் செய்கின்றதான தவறு அதுதானே. சங்கீதம் 85:6 உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இப்படிதான் கேட்டுனே இருக்கிறோம். உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி
பிதாபானர் மகிழ்ச்சியை நமக்கு ஏராளமாய் கொடுத்திருக்கிறாருங்க. அவருடைய வார்த்தையை சுமந்து கொண்டு வந்த இயேசு கிறிஸ்து ஏராளமான கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. நமக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், மரணத்தை சந்தித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார், மறுபடியும் நம்மோடு கூட அந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார், பரலோகத்திற்கு போய் பரமண்டலத்தில் பிதாவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்து இன்றைக்கும் நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அது மட்டும் போதாது என்று சொல்லி, எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தேற்றரபாலனை அனுப்பி வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே நமக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக உட்கார்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இவனை ஓய்ப்பு ஆண்டவரே, இவனை ஓய்ப்பு ஆண்டவரே, நான் எவ்வளவு உணர்த்தியும் இப்படி போயின்னு இருக்கிறான் ஆண்டவர் சொல்றாரு சொல்றாரு. கேட்போமா, இப்போதாவது கேட்போமா? சங்கீதம் 126:4 கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல், தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல். பயங்கரமா வரும் அந்த தெற்கத்தி வெள்ளம், அடிச்சு நொறுக்கிட்டு வரும். இந்த நாட்களில் கனடாவில் பயங்கரமான குளிர் தேசமான அந்த இடத்துல வெயில் அதிகமாக வந்தது நிமித்தமாக ஏராளமான ஜனங்கள் மரித்து போனார்கள். சூழ்நிலைகள் மாறுகிறது. அதனுடைய பின்னணியத்தை நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதியில் பயங்கரமான வெள்ளம் நெருங்கி கொண்டு இருக்கிறது, அழித்து கொண்டு இருக்கிறது. அதான் அந்த இடத்துல தெற்கத்தி வெள்ளங்களை திருப்புவது போல அவ்வளவு வேகமாக எங்களுடைய வாழ்க்கையில சிறையிருப்பு திருப்பப்பட வேண்டும். அது கொந்தளித்துன்னு வரணும். அதனுடைய வேகம் எப்படி இருக்கிறதோ அது போல எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுவதற்கு உங்களுடைய வசனம் எனக்குள்ளாக நுழைய வேண்டும். எங்கள் சிறையிருப்பை திருப்புங்க ஆண்டவரே என்று அவர் சொல்லுகின்றார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கின்றதான அருமையான தேவனுடைய ஜனமே, நிதானித்து பார்க்க வேண்டியதான ஒரு கட்டாயம், நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டியதான ஒரு கட்டாயம். அவருடைய சமூகத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போமா? இரண்டு காரியங்களை தேவனுடைய சித்தத்தின்படி இந்த நாளிலே கவனித்தோம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வாழ் உயிர்ப்பிக்கப்பட, அந்த தனிப்பட்ட மனிதன் உயிர்ப்பிக்கப்பட்டால் அடுத்ததாக அவன் குடும்பம் அல்லது அவனுடைய சபை உயிர்ப்பிக்கப்படக்கூடியதாக இருக்கும். அதுதான் எழுப்புதலை சந்திக்கக்கூடியதான ஒரு அற்புதமான வார்த்தைகள். இந்த அனுபவத்திற்கு நேராக நம்மை கொண்டு வருவோமா? காலங்கள் மிக வேகமாக துரிதமாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. மிக வேகமாக நாம் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு உலகத்திலே சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய பக்கமாக இருக்கிறோமா அல்லது உலகத்தின் பக்கமாக இருக்கிறோமா? யோசித்து பார்ப்போமா? இன்றைய நாளில் என்னை உயிர்ப்பியும் ஆண்டவரே, எங்களை உயிர்ப்பியும் ஆண்டவரே என்று சொல்லி இரண்டு பகுதிகளுக்குள்ளாக நாம் கடந்து சென்றோம். மூன்றாவது பகுதியை அடுத்த வாரத்தில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள ஆயத்தமாயிருக்கிறேன். அதுவரையிலும் கர்த்தருடைய கிருபையானது நம்மை தொடர்ந்து ஆளுகை செய்வதாக நாம் ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமான எங்கள் முற்பதாக்களின் தேவனாக இருந்து வெளியேறப்பெற்ற பரிசுத்தமான இரத்தத்தினாலும் சரீரத்தினாலும் ஆவியினாலும் எங்களை மீட்டெடுத்து உம்மை அப்பா பிதாவை என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தை எங்களுக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களை நீர் பலப்படுத்தி கொண்டு வருவதற்காக நன்றி சொல்லுங்கள். இன்றைய தினத்தில் இந்த எழுப்புதலுக்கு உரியதான மிக முக்கியமான பகுதியை எங்களுக்குள்ளாக எனக்குள்ளாக நீர் கொண்டு வந்து வைத்ததற்காக உம்முடைய வசனத்திற்கே துதிகன மகிமையை நாங்கள் ஏறெடுக்கின்றோம். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில் உம்முடைய கிருபை நடத்துவதாக, ஜபித்து கொண்டு இருக்கின்றதான ஜனங்கள் மத்தியில ஒரு உயிர்ப்பிக்க கூடியதான, உயிர் மீட்சி அடையக்கூடியதான, தொய்ந்து போய் இருக்கக்கூடியதான அந்த தன்மைகள் மாற்றப்படத்தக்கதாக
உம்முடைய சமூகத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய எழுப்புதல் காணப்படத்தக்கதா? எங்கள் தேசம், எங்களுடைய குடும்பம், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அதில் காணப்படத்தக்கதாக என்னை முழுமையாக ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த வாரத்தில் நீர் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் ஒன்றும் தடைப்படாதபடிக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீர் நிறைவேற்றும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல ஆரோக்கியமான தன்மைகளை தந்திருக்கிறேன், எங்களை பலப்படுத்திருக்கிறேன், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் நீ சந்தித்து இருக்கிறேன். மகிமையினாலே எங்களை முடிசூட்டியிரு. உம்முடைய கிருபைக்குள்ளாக தொடர்ந்து எங்களை வழிநடத்தும். இந்த நாளுக்குரியதான, இந்த வாரத்திற்குரியதான சகல ஆசீர்வாதத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் எடுத்து கொள்ளுகின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தருடைய வார்த்தையை ஸ்தோத்ரி. என் முழு சரீரமே அவருடைய பரிசுத்தமான வார்த்தையை ஸ்தோத்ரி. என் ஆவியே கர்த்தருடைய வார்த்தையே ஸ்தோத்ரே. வார்த்தை செய்த சகல உபகாரங்களையும் மறவார். அவர் என் அக்கிரமங்களை எல்லாவற்றையும் மன்னித்து என் நோய்கள் எல்லாவற்றையும் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி இருக்கிறேன். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்த நீதியையும் நியாயத்தையும் செய்கிறீர். ஆமே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அஞ்ஞானமும் ஐக்கமும் ஆசீர்வாதமும் வழிநடத்துதலும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வருகை மட்டும் இருப்பதாக. ஆமே. ஆமே. ஹல்லேலூயா. வசன்னா ஸ்தோத்திரம்.